வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் அரசு அறிவித்த இலவச சிலிண்டர் பதிமூணு கிலோ ரேசன் பொருட்கள் ஆயிரம் ரூபாய் பணம் மற்றும் விவசாயிகளுக்கான இரண்டாயிரம் ரூபாய் பணம் மற்றும் ஜன்தன் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஐநூறு ரூபாய் பணம் தருவதாக அறிவித்திருந்தது அதை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு முழுமையா பார்ப்போம் இந்த கொரோனா வைரஸ் காரணமா நாட்டினுடைய பொருளாதாரமே முடக்கம் ஆக இருக்கிறது அனைவரும் அறிந்த விஷயம்தான் நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நாட்களுக்கு லாக்டவுன் அமலில் இருந்து கொண்டு இருக்கிறது கொரோனா தடுப்பு நடவடிக்கையினால பல்வேறு மக்கள் ரொம்ப சிரமத்திற்கு இருப்பதன் காரணமாக மத்திய அரசும் சரி மாநில அரசுகளும் சரி பல விதமான சலுகைகளை மக்களுக்கு அறிவித்துட்டு வராங்க அதுல ஒரு விஷயம் தான் பதிமூணு கிலோ ரேசன் பொருட்களும் ஆயிரம் ரூபாய் பணமும் தருவதாக அறிவிச்சிருந்தாங்க இந்த பொருட்களை எல்லாம் எப்படி வாங்கலாம் அப்படின்னா ரேஷன் கடையில் அந்தந்த வார்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் நீங்க எப்பொழுதும் பொருள் வாங்கக்கூடிய கடையில் சென்று உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு எண் அங்கே பட்டியலாக அவங்க அறிவிச்சிருப்பாங்க அதாவது ஒரு நாளைக்கு நூறு நபர்களுக்கு தருவதாக சொல்லியிருக்காங்க ஏன்னா கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக இதை வந்து ஒரு நாளைக்கு நூறு நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பொருட்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது வரக்கூடிய ஏப்ரல் முதல் வாரத்திலே தருவதற்காக ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது மிக விரைவாக உங்களுக்கு வந்து சேரும் ரேஷன் பொருட்கள் வாங்கும் பொழுதே அதற்கான பணத்தையும் நீங்கள் அங்கேயே பெற்றுக்கொள்ளலாம் எப்படி நீங்கள் பொங்கலுக்கு பணமும் பொருளும் வாங்கினீர்களோ அதே போல் அந்தந்த ரேஷன் கடைகளில் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு எண்கள் பட்டியல் செய்திருப்பாங்க அதை பார்த்துட்டு அந்த நாளன்று நீங்கள் போய் ஒரு நாளைக்கு நூறு நபர்களுக்கு மட்டுந்தான் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க அந்த நாளைக்கு நீங்க சென்று நீங்க பொருட்களையும் பணத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததா நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்காங்க எட்டு புள்ளி ஏழு கோடி மக்களுக்கு குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவச சிலிண்டர் மூன்று மாதங்களுக்கு தருவதா சொல்லியிருக்காங்க அதாவது சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த சலுகைகள் வந்து பொருந்தாது அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உஜ்வாலா போஜனா திட்டத்தின் கீழ் வாங்கி இருக்கக்கூடிய இலவச சிலிண்டர் வாங்கியிருக்காங்க இல்லையா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகைகள் அளிக்கிறாங்க அதாவது சிலிண்டர் இந்த மானியத்தை நம்ம எப்படி பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலிண்டர் கொண்டு வருவர்கள் இடத்துல நீங்கள் முழு பணத்தையும் கொடுத்து அந்த சிலிண்டரை வாங்கி கொள்ளணும் அதற்கு பிறகு உங்களுக்கு மானியம் உங்கள் பேங்குக்கு போவது போல முழு அமௌண்டும் உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்டில் போடப்படும் அதாவது நீங்க அதற்கு கொடுத்துருக்கீங்களா சப்சிடரிக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா அந்த அக்கௌண்ட்ல உங்களுக்கு மானியத் தொகை மட்டுமே உங்க அக்கௌண்ட்ல இது வரைக்கும் வந்துட்டு இருக்கும் ஆனா வருகின்ற மூன்று மாத காலத்திற்கு நீங்க வாங்கக்கூடிய சிலிண்டருக்கு முழு தொகையும் உங்களுடைய அக்கவுண்ட்ல வரவு வைக்கப்படும் இதுல மிகவும் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் வருகின்ற ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து தொடங்குவதனால அவசரப்பட்டு யாரும் இப்போது யாருமே நீங்க சிலிண்டர் பட்சத்துல உங்களுக்கு இந்த மானியம் கட்டாவதற்கு ஒரு மாத மானியம் உங்களுக்கு ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா ஜன்தன் வங்கி கணக்கு வச்சிருக்கக்கூடிய பெண்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுங்க ஜன்தன் வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு மூன்று மாதங்களுக்கு அவர்களுடைய குடும்ப செலவிற்காக ஐநூறு ரூபாய் அவருடைய அக்கவுண்டில் டெபாசிட் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க இதுவும் அப்படிதான் ஏப்ரல் வருகின்ற ஏப்ரல் மாதம் முதல் வாரத்துல உங்களுடைய ஜன்தன் வங்கி கணக்குல வரவு வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்த பாத்தீங்கன்னா பிஎன் கிசாம் நிதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா ஏழை விவசாயிகளுக்கு முதற்கட்டமா இரண்டாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சொல்லியிருந்தாங்க எட்டு புள்ளி ஏழு கோடி விவசாயிகளுக்கு முதற்கட்டமா மத்திய அரசு பி என் கிசான் திட்டத்தின் கீழே ரூபாய் ரெண்டாயிரம் அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்துவதாக சொல்லியிருக்காங்க இதுவும் வருகின்ற ஏப்ரல் முதல் மாதத்திலிருந்து உங்களுக்கு உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதனால் மக்களுக்கு எளிமையான முறையில் சென்றடையணும் அப்படிங்கறக்காக இடைத்தரகர்கள் இல்லாமல் யார் கையும் மாறாமல் நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கு வர வைப்பதாக சொல்லியிருக்காங்க எனவே மக்கள் இதை தெளிவாக தெரிந்து கொண்டு இதை பயன்படுத்துவதற்கு இதை பெறுவதற்கு தவற வேண்டாம் என்று சொல்கிறோம் நன்றி